அழைக்கும் இறைவன் குரல் கேட்க ஆலயம் இறைவோம் வாருங்கள். அன்பின் சுவடுகள் பதித்திடவே இறை குலமாய் இணைந்து வாருங்கள். அழைக்கும் இறைவன் குரல் கேட்க ஆலயம் இறைவோம் வாருங்கள். அன்பின் சுவடுகள் பதித்திடவே இறை குலமாய் இணைந்து வாருங்கள். மீட்பினை நீதம் கண்டிட வாண்டேவன் புகழ் பாடுங்கள். பாருங்கும் அருள் சூழ்ந்திட தியாகத்தின் வழி கூடுங்கள். அழைக்கும் இறைவன் குரல் கேட்க ஆலயம் இறைவோம் வாருங்கள். அன்பின் சுவடுகள் பதித்திடவே இறை குலமாய் இணைந்து வாருங்கள். தந்தை மகன் துயாபியாரின் பெயராலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாபியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் புனித வாரத்தில் நுழைந்து இந்த நாட்களிலே இயேசுவின் பாடுகளை சிந்தித்து தியானித்து கொண்டிருக்கிறோம். இன்றைய இறைவார்த்தை வழிபாடு கிரையடியாரின் துன்பத்திலே இறைவன் உடனிருக்கிறார் என்ற சிந்தனையிலே சிந்திக்க நமக்கு அழைப்பு விடுக்கிறார். எல்லா மனிதருடைய வாழ்விலும் துன்பங்கள் உண்டு. இப்படிப்பட்ட துன்பங்களில் பெரும்பாலானவை நமது தவறுகளினாலும் முதிர்ச்சியற்ற மனநிலையினாலும் வருபவை. இது போக இன்னும் ஒரு வகையான துன்பம் உண்டு. அதுதான் நீதிமான்களுடைய துன்பம் என்று அழைக்கப்படுகிறார். அதாவது ஒரு மனிதர் எந்த ஒரு தவறுமே செய்யாத போதும் பிறருடைய தவறுகளினாலும் பிறரது முதிர்ச்சியற்ற செயல்பாடுகளினாலும் மற்றவர்களுக்கு நல்லது செய்ய முயற்சி செய்வதின் காரணத்தாலும் துன்புறுவர். இதுதான் இன்றைய முதல் வாசகத்திலே நாம் வாசிக்கும் எசையாவின் வார்த்தைகள் இந்த வகையை சார்ந்தவை. இப்படிப்பட்ட துன்பத்திலே ஆண்டவராகி என்னுடைய தலைவர் எனக்கு துணை நிற்கிறார். அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே கஷ்டங்கள் துன்பங்கள் பிரச்சனைகள் வருகிற பொழுது ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் என்ற ஒரு நம்பிக்கை நம்மிடம் இருக்கிற பொழுது எந்த துன்பமும் நம்மை அசைத்து விட முடியாது. இதைத்தான் இன்றைய முதல் வாசகத்திலே இசையா இறைவாக்குன்னு சொல்கிறார். நம்முடைய வாழ்விலே நாம் செய்யாத தவறுக்காக மற்றவர் நம் மீது பழி சுமத்துகிற பொழுது, நாம் செய்யாத தவறுக்காக அந்த தவறுகளை நம்மில் போடப்படுகிற பொழுது நம்முடைய மனநிலை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? என் அன்புக்குள்ளே நம்முடைய வாழ்விலே தேவையில்லாமல் மற்றவர் நம் மீது பழி சுமத்துகிற பொழுது நாம் கவலைப்பட வேண்டாம். ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். இதோ நாளை நாள் முதல் நாம் ஆண்டவரின் இராவுணவு திருப்பதி, இயேசுவுடைய அந்த கல்வாரி பாடுகள், உயிர்ப்பு திருவிழிப்பு சடங்கு, இப்படி நாம் இந்த திருவிழிப்பாட்டு நிகழ்வில் நாம் பங்கேற்கிற பொழுது அன்புக்குரியவர்களே தகுந்த தயாரிப்போடு நல்ல ஒரு ஆன்மீக தயாரிப்போடு இந்த புனித வாரத்தில் நுழைவோம். இந்த நாட்கள் வர இருக்கிற இந்த மூன்று நாட்களும் ஆசிர்வாத்குரிய நாட்களாக இருக்க உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே நாம் தகுந்த தயாரிப்போடு வரக்கூடிய நாட்களிலே நாம் அணுகி செல்ல இந்த திருப்பலில் நாம் பக்தியோடு பங்கேற்போம். திருப்பலிலே நாம் பங்கேற்க தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்களை ஏற்று மனமருந்துவோம். இல்லாமல் இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே,
ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். இல்லாமல்ல இறைவன் மீது இறக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே, உமது விருப்பத்திற்கு ஏற்ப பணிபுரிவதில் விடா முயற்சி எங்களுக்கு தந்தருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் இக்காலத்தில் உமக்கு பணிபுரிய மக்கள் தகுதியிலும் எண்ணிக்கையிலும் பெறுவார்களாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நிந்தனை செய்வோர்க்கும் காரி உமிழ்வோர்க்கும் என் முகத்தை மறைக்கவில்லை. இறைவாக்கினர் ஏசாயா நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 50 இறைவார்த்தைகள் 4-9 முடிய. நலிந்தவனை நல்வாக்கால் ஊக்குவிக்கும் அறிவை நான் பெற்றிட ஆண்டவராகிய என் தலைவர் கற்றோனின் நாவை எனக்கு அளித்துள்ளார். காலைதோறும் அவர் என்னை தட்டி எழுப்புகின்றார். கற்போர் கேட்பது போல் நானும் செவிகெடுக்க செய்கின்றார். ஆண்டவராகிய என் தலைவர் என் செவியை திறந்துள்ளார். நான் கிளர்ந்தெழவில்லை, விலகிச் செல்லவும் இல்லை. அடிப்போர்க்கு என் முதுகையும் தாடியை பிடுங்குவோர்க்கு என் தாடையையும் ஒப்புவித்தேன். நிந்தனை செய்வோர்க்கும் காரி உமிழ்வோர்க்கும் என் முகத்தை மறைக்கவில்லை. ஆண்டவராகிய என் தலைவர் துணை நிற்கின்றார். நான் அவமானம் அடையேன், என் முகத்தை கற்பாறை ஆக்கி கொண்டேன். இழிநிலையை நான் அடைவதில்லை என்றறிவேன். நான் குற்றமற்றவன் என எனக்கு தீர்ப்பு வழங்குபவர் அருகில் உள்ளார். என்னோடு வழக்காடுபவன் எவன்? நாம் இருவரும் எதிரெதிரே நிற்போம். என் மீது குற்றஞ்சாட்டுபவன் எவன்? அவன் என்னை நெருங்கட்டும். இதோ ஆண்டவராகிய என் தலைவர் எனக்கு துணை நிற்கிறார். நான் குற்றவாளி என தீர்ப்பிட யாரால் இயலும்? இது ஆண்டவர் வழங்கும் மருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் திருப்பாடல் 69 பல்லவி. கடவுளே, உமது பேரன்பின் பெருக்கினால் எனக்கு பதில் மொழி தாரும். கடவுளே, உமது பேரன்பின் பெருக்கினால் எனக்கு பதிலொளி தாரும். ஏனெனில் உம் பொருட்டே நான் இழிவை ஏற்றேன். வெட்கக்கேடு என் முகத்தை மூடிவிட்டது. என் சகோதரருக்கு வேற்று மனிதன் ஆனேன். என் தாயின் பிள்ளைகளுக்கு அயலான் ஆனேன். உமது இல்லத்தின் மீது எனக்குண்டான ஆர்வம் என்னை எரித்துவிட்டது. உம்மை பழித்து பேசினவர்களின் பழி சொற்கள் என் மேல் விழுந்தன. பல்லவி. கடவுளே, உமது பேரன்பின் பெருக்கினால் எனக்கு பதில் மொழி தாரும். பழிச்சொல் என் இதயத்தை பிளந்து விட்டது. நான் மிகவும் வருகின்றேன். ஆறுதல் அளிப்பாருக்காக காத்திருக்கின்றேன். யாரும் வரவில்லை. தேற்றிடுவோருக்காக தேடி நின்றேன். யாரும் காணவில்லை. அவர்கள் என் உணவில் நஞ்சை கலந்து கொடுத்தார்கள். என் தாகத்துக்கு காடியை குடிக்க கொடுத்தார்கள். பல்லவி. கடவுளே, உமது பேரன்பின் பெருக்கினால் எனக்கு பதில் மொழி தாரும். கடவுளின் பெயரை நான் பாடி புகழ்வேன். அவருக்கு நன்றி செலுத்தி அவரை மாட்சிமைப்படுத்துவேன். எளியோர் இதை கண்டு மகிழ்ச்சி அடைவார்கள். கடவுளை நாடி தேடுகிறவர்களே
உங்கள் உள்ளம் ஊக்கமடைவதாக. ஆண்டவர் ஏழைகளின் விண்ணப்பத்திற்கு செவிசாய்க்கின்றார். சிறைப்பட்ட தம் மக்களை அவர் புறக்கணிப்பதில்லை. பல்லவி. கடவுளே, உமது பேரன்பின் பெருக்கினால் எனக்கு பதில் மொழி தாரும். மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலை வாழ்வு கொள்ளும் பொருட்டு அந்த மகனே அளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 26, வாழ்வுதரும் இறை வார்த்தைகள் 14-25 முடிய. அக்காலத்தில் பன்னிரூருள் ஒருவரான யூதாஸ் இஸ்காரியோத்து தலைமைக்குரோடு வந்து, இயேசுவை உங்களுக்கு நான் காட்டி கொடுத்தால் எனக்கு என்ன தருவீர்கள் என்று கேட்டான். அவர்களும் 30 வெள்ளிக்காசுகளை எண்ணி அவனுக்கு கொடுத்தார்கள். அது முதல் அவன் அவரை காட்டி கொடுப்பதற்கு வாய்ப்பு தேடிக்கொண்டிருந்தான். புளிப்பற்ற அப்ப விழாவின் முதல் நாளில் சீடர்கள் இயேசுவை அணுகி வந்து, நீர் பாஸ்கா விருந்துண்ண நாங்கள் எங்கே ஏற்பாடு செய்ய வேண்டும் என நீ விரும்புகிறீர் என்று கேட்டார்கள். இயேசு அவரிடம், நீங்கள் புறப்பட்டு நகருக்குள் சென்று இன்னாரிடம் போய், எனது நேரம் நெருங்கி வந்துவிட்டது, என் சீடர்களோடு உன் வீட்டில் பாஸ்கா கொண்டாடப் போகிறேன் என போதகர் கூறுகிறார், என்ன சொல்லுங்கள் என்றார். இயேசு தங்களுக்கு பணித்தபடியே சீடர்கள் செயல்பட்டு பாஸ்கா விருந்துக்கு ஏற்பாடு செய்தார்கள். மாலை வேளையானதும் அவர் பன்னிரோடும் பந்தியில் அமர்ந்தார். அவர்கள் உண்டு கொண்டிருந்த பொழுது, அவர் உங்களுள் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். அப்பொழுது அவர்கள் மிகவும் வருத்தமுற்றவளாய், ஆண்டவரே, அது நானோ என ஒவ்வொருவரும் அவரிடம் கேட்க தொடங்கினார்கள். அதற்கு அவர், என்னுடன் பாத்திரத்தில் தொட்டு உண்பவனே என்னை காட்டி கொடுப்பான். மானிட மகன் தம்மை பற்றி மறைநூலில் எழுதுள்ளபடியே போகிறார். ஆனால் ஐயோ, அவரை காட்டி கொடுக்கிறவருக்கு கேடு. அம்மனிதன் பிறவாதிருந்தால் அவனுக்கு நலமாயிருந்திருக்கும் என்றார். அவரை காட்டி கொடுத்த யூதாசும், ரபி, நானோ என அவரிடம் கேட்க, இயேசு, நீயே சொல்லிவிட்டாய் என்றார். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. எல்லாம் உமக்கே சொந்தம், நானும் உந்தன் கை வண்ணம். கோயில்கள் பாடும், கேளிகள் பேசும், என் வாழ்வு இசைக்கும் ஒன்றாகமே. கோயில்கள் பாடும், கேளிகள் பேசும், என் வாழ்வு இசைக்கும் ஒன்றாகமே. இயற்கை உனது ஓவியம், இணையில்லாத காவியம். இயற்கை உனது ஓவியம், இணையில்லாத காவியம். அகிலம் என்னும் ஆலயம், நானும் அதி
என் உள்ளம் அது என்னாலும் உன் இல்லமே உள்ளம் என் உள்ளம் அது என்னாலும் உன் இல்லமே. சகோதர சகோதரிகளே, உங்களுடையதும் என்னுடையதுமான இந்த பணி எல்லாமல்ல தந்தையாகி இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர், தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவாய் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மகிழ்வின் பலி பொருட்களை உமக்கு நாங்கள் ஒப்பு கொடுக்கின்றோம். அதனால் நீர் எங்களை குற்றங்களை கனிவிட மன்னித்து தடுமாறும் இதயங்களை வழி நடத்துவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தை, இன்று உள்ள இல்லாமல்ல இறைவா, இந்நாளும் இவ்விடத்தில் நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். எங்கள் தவ முயற்சிகளால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தவும் எங்கள் ஆணவத்தை தளர்த்தவும் ஏழைகளுக்கு உணவளிக்கவும் இவ்வாறு உமது கனிவிரகத்தை பின்பற்றவும் நீ திருவிழமானே. ஆகவே எண்ணற்றவானதோடு சேர்ந்து நாங்கள் உமை போற்றி புகழ் நீட்டி ஒரே குரலில் பாடுவதாவது. எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உள்ளம் கனிந்து தம்மை கையெழுத்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடுகளுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவிருந்து அருந்திய மின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை
என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ உமது உயிர்ப்பினையும் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவ இறப்பினை உயிர்ப்பினை கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமு நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரையும் உலகமெங்கும் பரவியிருக்கும் ஒரு திரு அவையை நினைவுந்தலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்கள் ஆயர் நீதிநாதன் எல்லா திருநேனர் ஆகிய அனைவரோடும் உடைய திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தள்ளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் தூயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவுகூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மூக்கு வந்தவராக இருந்தார் ஆகிய புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தீட்டும் வரமல்ல உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை பணிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் துளிதென போற்றப் பெறுக, மது ஆட்சி வருக, மது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவிட நரள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எமீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் வருகையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உம்மதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்திறேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப எங்களுக்கு அமைதி ஒற்றுமை அளித்தள்ளுவீராக. என்றென்று வாழ்ந்த ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. அமைதி ஒருவர் மற்றோடு பகிர்ந்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர் கிறிஸ்துவின் திருவுடலும் திருத்தமும் நம் ஊருனை காத்து நம் நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வதாக. ஆமென்.
விருந்தாக என் இறைவாவா மனம் மகிழ்ந்திட வாழ்க்கையின் நிறைவேவா அகவிருந்தாக என் இறைவாவா மனம் மகிழ்ந்திட வாழ்க்கையின் நிறைவேவா அளித்திடும் அருள் மொழியை திரு ஆகமம் முழங்கிடும் உயிர் மொழியே ஆறுதல் அளித்திடும் அருள் மொழியே திரு ஆகமம் முழங்கிடும் உயிர் மொழியே உடலோடு உலகோர் நடுவிழுந்தாய் உடலோடு உலகோர் நடுவிழுந்தாய் எமை உமதுடல் என நீ மாற வைத்தாய் அகவிருந்தாக என் இறைவாவா மனம் மகிழ்ந்திட வாழ்க்கையில் நிறைவேவா மொழி மொழிந்தவும் திரு இதழால் எமதான் மனர் குணம் பெற மொழிந்திடுவாய் தேன் மொழி மொழிந்தவும் திரு இதழால் எமதான் மனர் குணம் பெற மொழிந்திடுவாய் உமை அடைந்திடையாம் தகுதியற்றோ உமை அடைந்திடையாம் தகுதியற்றோம் இனி உமதருள் கிடைத்தால் வாழ்ந்திடுவோம் அகவிருந்தாக என் இறைவாவா மனம் மகிழ்ந்திட வாழ்க்கையில் நிறைவேவா அகவிருந்தாக என் இறைவாவா மனம் மகிழ்ந்திட வாழ்க்கையில் நிறைவேவா கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதப்படுத்தும் கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும் கிறிஸ்துவின் திரு இரத்தமே என்னை நிறைவித்தருளும் கிறிஸ்துவின் விழாவில் நின்று வழிந்த திருநீரே என்னை கழுவியருளும் கிறிஸ்துவின் திருப்பாடுகளை என்னை திடப்படுத்துங்கள் ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவிசாய்த்தருளும் உமது திருக்காயங்களுக்குள்ளே என்னை மறைத்தருளும் உம்மை விட்டு ஒருபோதும் என்னை பிரிய விடாதேயும் தீய எதிரிகளிடமிருந்து என்னை காத்தருளும் என் மரண நேரத்தில் நீர் என்னை அழைத்து உம்முடைய புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ எனக்கு வரமருளும் ஆமேன். அடைய தகுதி பெறுவோமாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இறைவன் தந்தை மகன் தூயாவியா நமக்கு ஆசி வழங்குவாராக சென்று வாழுங்கள் வாழ்க்கை வலி தொடர்கின்றது.
உன்னை தேடி வந்தேன் சுமை தீரும் அம்மா, உலகாளும் தாயே அருள் தாரும் அம்மா, உலகாளும் தாயே அருள் தாரும் அம்மா. உன்னை தேடி வந்தேன் சுமை தீரும் அம்மா, முடமான மகனை நடமாட வைத்தாய், கடல் நீரில் கவித்த கப்பலை காத்தாய், உடமான மகனை நடமாட வைத்தாய், கடல் நீரில் கவித்த கப்பலை காத்தாய், பால் கொண்ட கலசம் பொங்கிட செய்தாய், பொருள் கொண்ட சீமான் உன் பாதம் சேர்த்தாய், பொருள் கொண்ட சீமான் உன் பாதம் சேர்த்தாய். உன்னை தேடி வந்தேன் சுமை தீரும் அம்மா. நமது திருத்தந்தையின் கருத்துகளுக்காகவும், நமது பங்கு தந்தையின் ஆன்ம சரீர நலன்களுக்காகவும், நமது பங்கின் கலரை தோட்டத்தின் கட்டுமான பணிகள் சிறப்பாக தொடங்கி முடிக்கவும், நமது பங்கின் பழைய நிலம் விரைவில் விற்கப்படவும், கொரோனா வைரஸிலிருந்து மனுகுலத்தை இறைவன் காப்பாற்றும்படியாகவும் உருக்கமாக மன்றாடுவோம். நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கன்னியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவ்ய நற்கருணைக்கு சதா காலமும் ஆராதனையும் ஸ்துதியும் ஸ்தோத்ர நமஸ்காரமும் உண்டாக கடவது. அச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களிடமிருந்து எங்களை ரட்சித்தருளும் எங்கள் சர்வேஸ்வரா பிதா சுதன் பரிசுத்தாவியின் பெயராலே ஆமேன். கிறிஸ்து ராஜா வாழ்க. உம்முடைய ராஜ்யம் வருக. மரியே வாழ்க.